வெல்கம் டு அல்டிமேட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பிரெட் சில்லி. ஆறு பிரெட்டு, ரெண்டு சின்ன சின்ன ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டு டொமேட்டோ, ஒரு கேப்சிகம், மிளகாய் ரெண்டு, ரெட் சில்லி ரெண்டு, கருவேப்பிலை இலை, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, இஞ்சி ஒரு பீஸ், சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெள்ளைப்பூண்டு ஆறு வெள்ளைப்பூண்டா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க, கடுகு கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம். பிரெட்டை வந்து ரெண்டு ரெண்டு பீஸா வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கோங்க, அதுல பிரெட்டை போட்டு பிரெட்டை லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு, இப்ப அந்த பிரெட்டை அதை போடுங்க. கட் பண்ணி வச்சிருக்க இப்போ பிரெட் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இறக்கிற வேண்டிதான். இப்போ மசாலா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சீரகம், வத்தல், இஞ்சி, அப்புறமா பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இது மசாலா நம்ம வெளியே உள்ள மசாலாலாம் சேர்க்காம வீட்டிலே மசாலா பண்ணி சில்லி பிரெட் பண்ணுறோம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ கருவேப்பிலை இலை போட்டு அப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா முறுவணும், நல்ல ப்ரௌன் கலர் வரணும், வந்தாதான் டேஸ்டா இருக்கும். நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, இந்த மசாலாக்கு வெங்காயம்னா ப்ரௌன் ஆகணும், ப்ரௌன் ஆனாதான் இந்த மசாலா டேஸ்டா இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நல்லா ஆட் பண்ணலாம். நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் தக்காளி பழத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட தக்காளி வதங்கிட்டு இருக்கு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப சில்லி பவுடர், கால்
மிளகா சேர்த்திருக்கோம். அதனால காரம் தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, சின்ன சின்ன பீஸா அதை போடுங்க. என்னட்ட கிரீன் கலர் இல்ல, அதனால ரெட் கலர் வச்சு ரெட் கலர் கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்க கிரீன் கலர் போட்டுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வறுத்து வச்ச இந்த பிரெட்டை அதில் போட்டு மசாலால போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சில்லி பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாசனைக்காக வேண்டி லைட்டா கொத்தமல்லி, நல்ல வாசனையும் நல்லா இருக்கு. நீங்க வந்து உங்க குழந்தைகளுக்கு இத பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சில்லி பிரெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.